பாஜக அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் உடைய வழிகாட்டுதல்ல செயல்படக்கூடிய அரசாங்கம். அவங்க வந்து வாயை திறந்து பேசினாலே அது எங்க இருந்து தான் அவ்வளவு பொய் வருதுன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. ஏதோ யாராவது என்னைக்காவது ஒரு பொய் சொன்னா நம்ம இப்படி ஒரு கூட்டம் போட்டு இந்த கட்சியை சேர்ந்த இன்னார் இப்படி உண்மைக்கு புறம்பாக பேசி இருக்கிறார், இது சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். தினந்தோறும் எல்லாரும் இங்க இருக்கிற அண்ணாமலையில இருந்து வாயை திறந்தா பொய்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பொய்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையா பாஜக அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. சினிமாவில எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், கோர்ட் சீன்லாம் வரும், அதுல வந்து சாட்சி சொல்றதுக்காக கூண்டுல ஏறுனா நம்ம வந்து ஒரு சத்திய பிரமாணம் செய்யணும், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு. ஆர்எஸ்எஸ் ஓட பள்ளிக்கூடத்துல அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னா, நான் சொல்வதெல்லாம் பொய், பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அங்க ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு தான் இவங்க எல்லாம் வராங்க. இல்லைன்னா நீங்க அண்ணாமலை வந்து 20,000 புக்கு படிச்சிருக்கேங்கிறார், 39 வயசு தான் அவருக்கு ஆகுது, ஒரு வருஷத்துக்கு 365 நாள். நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 14,365 தான். அவரு பிறந்து குவா குவான்னு கத்துற அண்ணிலிருந்தே படிச்சாரு வாசிச்சாருன்னு வைங்களேன், அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு புக்குன்னு கணக்கெடுத்தா கூட 14,365 தான் படிச்சிருக்க முடியும். அப்ப என்ன கருவில் இருக்கும் போதே படித்தாரா? இப்படி எல்லாம் அளந்து விட்டா என்ன பண்றது? இங்க இருக்கிற அண்ணாமலையில இருந்து அங்க இருக்கிற மோடி அமித்ஷாவில இருந்து அளந்துதான் விடுறாங்க. இந்த மாதிரி கூட்டங்கள்ல நம்முடைய தோழர்கள் எத்தனை இடத்துல பேசியிருக்காங்க, கருப்பு பணத்தை கைப்பற்றி ஒவ்வொரு ஏழைக்கும் 15 லட்சம் கொடுக்கறேன் நீங்க என்னாச்சு, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன் நீங்க என்னாச்சுங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அமித்ஷாவை ஒரு தொலைக்காட்சி பேட்டி காணுது, அவரு நெறியாளர் கேட்கிறார், நீங்க இந்த மாதிரி 15 லட்சம் கொடுக்கறேன் மோடி சொன்னாரு அது என்னாச்சு அப்படின்னா நம்ம சில பேரை சொல்லுவோம், ஐயா அந்த ஆள் என்னங்க, அந்த மனுஷன் கூச்சநாச்சமே இல்லைங்க, வெக்கமே படாம பேசினாருங்க அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. அமித்ஷா சொன்ன பதில் அப்படிப்பட்ட பதில் தான். அவர் என்ன சொன்னாரு, நாங்க ஜெயிப்போம்னு நினைக்கல, அதனால எங்க கட்சியில என்ன சொன்னாங்க, நீங்க பாட்டுக்கு பெரிய பெரிய வாக்குறுதியா கொடுங்க, நாங்களும் பெரிய பெரிய வாக்குறுதியா கொடுத்துட்டோம், கடைசியில பார்த்தா நாங்க ஜெயிச்சிட்டோம், நீங்க இப்ப எங்களை கேள்வி கேட்கறீங்க, அதெல்லாம் தேர்தல் நேரத்துல நாங்க செஞ்ச ஜூம்லா. ஜூம்லானா சுமனாங்காட்டியம், சும்மா வாச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இது. அன்றைக்கு அவர் பிஜேபி அகில இந்திய தலைவராக இருந்தார், சாதாரண ஆள் கிடையாது. வெட்கம் இல்லாமல் தேர்தல் நேரத்துல ஒரு அரசியல் கட்சி கொடுத்த வாக்குறுதியை சுமனாங்காட்டியும் பேசணும், ஜூம்லா என்று வெட்கம் இல்லாமல் பேசுகிறவர்கள் தான் இந்த கட்சியில தலைவர்களா இருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் பாலியல் குற்றவாளிகளை இவர்கள் பாதுகாக்கிறார்கள் உண்டா இல்லையா? மோடி சொல்லட்டும் இல்லைன்னு, அண்ணாமலை சொல்லட்டும் இல்லைன்னு ஏதோ சத்திய சந்தர் மாதிரி பிரஸ் மீட்ல எல்லாம் மைக்க புடிச்சு அண்ணாமலை பேசுறாரு, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாமா? மைக்கேல் பட்டின்னு பேர் இருந்தா மட்டும் ஜரூரா போறாரு. எத்தனை இடங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது, போனாங்களா? இப்ப இதையெல்லாம் பேசுனா சில பேர் என்ன கேட்பாங்க, ஏங்க எல்லா அரசாங்கத்திலயும் இப்படி கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், நீங்க பிஜேபியை மட்டும் ஏன் சொல்றீங்க? பிஜேபியை மட்டும் ஏன் சொல்றோம்னா, மற்ற பல கட்சிகள் முதலாளித்துவ கட்சிகள் ஆட்சி நடத்தும் போது அதுல இப்படி சில குற்றங்கள் நடக்கும், குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிற ஏற்பாடுங்கிறது இருக்கும். ஆனால் பெண்ணடிமை தடத்தை ஒரு சித்தாந்தமாக வைத்து அது காட்டுகிற வழியில் நடக்கிற ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் பாஜக, அதனாலதான் நம்ம ரொம்ப அதிகமாக கவலைப்பட வேண்டி இருக்கிறது. மோடி சில சமயம் பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சில பெண்களுக்கு போன் செய்து நேரடியாக பேசுவார். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு 3 பெண்களோட பேசினார், எல்லாமே கிருஷ்ணகிரி. போன் பேசினவுடனே எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டவுடனே, இந்த பெண்கள் நல்லா இருக்குங்கிறாங்க, உங்க வீட்டில் நான் இட்லி சாப்பிட வரலாமா அப்படின்னு கேட்டவுடனே பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா, ஆமா அடுத்தது வந்தீங்கன்னா எங்க வீட்டில் வந்து இட்லி சாப்பிடுங்கன்னு மொழியாக்கம் எல்லாம் உண்டு, அதை செஞ்சு முடிச்சாச்சு. அப்புறம் பிருந்தா கராத், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர், எனக்கு போன் பண்ணி என்ன சொன்னாங்க, அந்த 3 பெண்களையும் நம்முடைய தோழர்கள் போய் பார்க்கட்டும், எப்ப கேஸ் இணைப்பு கிடைச்சது, ஒரு சிலிண்டர் ஃப்ரீ, அடுத்த சிலிண்டர் வாங்கினாங்களா வாங்கலையா, வாங்கலன்னா ஏ அப்படிங்கறத கண்டுபிடினாங்க. 3 பேரும் சொல்லி வச்சா மாதிரி இலவச கேஸ் இணைப்பு கிடைச்சது, ஒரு சிலிண்டர் கிடைச்சது, பயன்படுத்தணும். அது முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த கேஸ் வாங்கறதுக்கு எங்க கையில காசு இல்ல, எனவே திரும்ப நாங்க மண்ணெண்ண அடுப்புக்கு போயிட்டோம், திரும்ப விறகு அடுப்புக்கு போயிட்டோம். இதுதான் உண்மையிலேயே நிலைமை.